ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயித்து காட்டுவோம். நம்ம சேனலில் எப்போவுமே ஒரு யூனிக் பிஸ்னஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதே போல தான் இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் தான் செய்கிறாங்க. அதனால் போட்டி இல்லாத தொழில், அதே சமயத்தில் ஹை ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸில் இதுவும் ஒன்று. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற பிஸ்னஸ் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். இது என்ன பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா, தூக்கி வேஸ்ட்டாக போடுற ஒரு பொருளை மதிப்பு கூட்டி இவ்வளவு லாபம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உள்ள ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ். இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸ், அதாவது பனானா ஃபைபர் பிஸ்னஸ். வாழை மர மட்டையிலிருந்து நூல் தயாரிக்கிற பிஸ்னஸ். இது எப்படி தயாரிக்கணும், இது எதுக்கு யூஸ் ஆகுது, அதுக்கு என்ன மிஷின் தேவை, அதை எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாழை மரம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான மரம்னு எல்லாருக்குமே தெரியும். வாழையில் உள்ள இலை, பூ, காய், பழம், தண்டு, மட்டை, இப்படி எல்லாமே யூஸ் ஆகிற பொருள் தான். வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. ஆனால் வாழை மட்டையை மதிப்பு கூட்டினா இவ்வளோ ப்ராஃபிட் தரக்கூடிய தொழில் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும். எந்த ஒரு சிறிய பொருளையும் அப்படியே செய்யாமல் அதை மதிப்பு கூட்டி செய்யும்போது அதோட லாபம் பல மடங்கு அதிகமாக நமக்கு கிடைக்கும். இந்த சூழ்ச்சி மொத்த தெரிஞ்சவங்க தான் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேவையான ரா மெட்டீரியல், அதாவது வாழை மர மட்டைகள், இது எல்லா இடமும் கிடைக்கிற ஒரு பொருள் தான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வாழை மரம் இருக்குது. உங்ககிட்ட நிலம் இருக்குது, நீங்கள் வாழை விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மூலப்பொருள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அப்படி இல்லாதவங்க வாழை விவசாயிகளை பார்த்து மொத்தமாக 50 கிலோ 100 கிலோன்னு மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பல்காக வாங்கும்போது நல்ல சீப்பான ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்கிட்டு வந்த வாழை மரத்தில் உள்ள மட்டைகளை லேயர் லேயராக பிரித்து எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வாழை மட்டைகளை ஃபைபரை மட்டும் பிரித்து எடுக்கிற மிஷின் இருக்குது. அந்த மிஷினோட பேர் பனானா ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின். இந்த மிஷினுக்குள்ளே வாழை மட்டைகளை நம்ம கொடுத்தோம்னா அது ஃபைபரை மட்டும் தனியாக பிரித்து கொடுத்துரும். இந்த ஃபைபரை ஒரு நாள் ஃபுல்லாக நிழலில் காய வச்சு எப்படி கொடியில் துணியை நம்ம உலர்த்துறோமோ அதே மாதிரி நிழலில் ஒரு கயிறு கட்டி அதில் உலர்த்தணும். மறுநாள் சன்லைட்டில் காய வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பனானா ஃபைபரை ராவாக சேல் பண்ணனாலும் பண்ணலாம், அல்லது கயிறாக திரித்து கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது ஒவ்வொன்றுக்கு தக்க உங்களுக்கு ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். வாழை மட்டையில் இருந்து ஃபைபரை பிரித்து எடுத்தாச்சு, இது எதுக்கு யூஸ் ஆகுது, இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். இந்த ஃபைபர்லேருந்து நிறைய பொருட்களை உருவாக்குறாங்க. லேடிஸ் யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்குகள், டோர் மேட்டு, யோகா மேட்டு, குழந்தைகள் யூஸ் பண்ணுற லஞ்ச் பேக்கு, அப்புறம் ஹேண்டு கிராஃப்ட், நிறைய கூடைகள், காய்கறி கூடைகள், கிஃப்ட் பாக்ஸ்கள், இப்படி நிறைய இதிலிருந்து தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் யூஸ் பண்ணுற சாரீஸ், ஜென்ஸ் யூஸ் பண்ணுற ஷர்ட்டு, வேஸ்டிகள், இதெல்லாம் கூட இதில் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த பனானா ஃபைபர் நிறைய பொருட்கள் செய்ய யூஸ் ஆகுறதுனால இதுக்கு மார்க்கெட்டில் டிமாண்டும் அதிகமாக இருக்குது. இதை எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம். ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராம் 299 ரூபா, 250 கிராம் 450 ரூபா, இப்படி ரேட்டு போட்டிருக்காங்க. 1 கிலோ வாழை மட்டை உங்களுக்கு ஹோல்சேலாக 15 to 20 ரூபாய்க்குள்ளே கிடைக்குது. ஆனால் இதை நீங்கள் மதிப்பு கூட்டி பனானா ஃபைபராக செஞ்சு விற்கும்போது பாருங்கள், 100 கிராம் 299 ரூபா, அப்போ 1 கிலோ 3000 ரூபாய்க்கிட்ட கிடைக்குது. அப்போ எத்தனை மடங்கு லாபம் வச்சு ஆன்லைனில் விற்கிறாங்கன்னு பாருங்கள். எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்லாம் ப்ராப்பராக வச்சுருந்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு கூட இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த பனானா ஃபைபர்லேருந்து என்னென்ன பொருட்கள்லாம் செய்கிறாங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்தது ப்ராஃபிட் பார்த்தாச்சு, மார்க்கெட்டிங் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த மிஷின் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்தியா மார்ட் மாதிரி வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடல்ஸில் நிறைய ப்ரைஸில் இது கிடைக்குது. உங்களோட பட்ஜெட்டுக்கு தக்க நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நேரில் போய் நல்லா செக் பண்ணிவிட்டு விசாரித்து வாங்கிக்கோங்க. இதோட கெப்பாசிட்டி என்னென்னா 1 ஹவருக்கு 15 to 20 kg ப்ரொடக்ஷன் ஆகும். இதுக்கு ஒரே ஒரு லேபர் மட்டும்தான் தேவைப்படும். அதுவும் நீங்களே பண்ணுறதா இருந்தால் லேபர் தேவையில்லை. இந்த பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா வாழை மட்டைகளும் மிஷினும் மட்டும்தான் தேவைப்படும். இதுக்கு GST மட்டும் எடுக்க வேண்டியிருக்கும். MSME நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவங்களே இதை மாதிரி பிஸ்னஸ்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பொருளிலிருந்து சூப்பரான ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லோ பட்ஜெட்டில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.